இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக் இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் த்ரீ மேக்னடிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சேப்டரில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பாட்டில் ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் பற்றி என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை நாம் என்ன பண்ணியிருந்தோம் அதனோடய ப்ராப்பர்ட்டிஸான சசப்டபிலிட்டி பெர்மிபிலிட்டி டெம்பரேச்சர் தென் மேக்னட்டைசேஷன் இன்டென்சிட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோம் மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டயா மேக்னடிக் மெட்டீரியல் பேரா மேக்னடிக் மெட்டீரியல் அண்ட் தென் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இப்போது இந்த டயா அண்ட் ஃபேரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி

மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்னட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும் அண்ட் தென் நெகட்டிவாக இருக்கும் தென் ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டியாக இருக்கும் தென் டெம்ப்ரேச்சரை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காது தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் இன்டிபெண்ட் ஆஃப் டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் இந்த பேரா மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டயா மேக்னெட்டிசம் ஆ டயா மேக்னட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வித் பேட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால் டயா மேக்னட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த டயா மேக்னட் ஆட்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரிப்பல் அ மேக்னட்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போ இதனோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க அது என்னது டயா மேக்னடிக் மெட்டீரியல்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிருந்துட்டு நம்ம சொல்லியிருந்துருப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைசேஷன் அண்ட் தென் என்ன சொல்லியிருந்துருக்கலாம் மேக்னடைசிங் ஃபீல் அண்ட் தென் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் தென் மேக்மட்டிக்ஸ் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் தென் ஸ்மாலர் ஒன் அண்ட் தென் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டின்னு சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் அ கிரேட்டர் தேன் யூனிட்டி அப்படிங்க சொல்லியிருந்தோம் தென் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தோன்னா டெம்பரேச்சர் அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் சரிங்களா அது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா த சசப்டபிலிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை பற்றி என்ன பண்ணியிருந்தோம் நாம் எல்லா அப்டேட்டாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் ஃபெரோ மேக்னடிசம்னா என்ன தென் டயா பாரா ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் இப்போ ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அண்ட் ஆட்டம் ஆர் மாலிகுல் இன் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் போசஸ் நெட் மேக்னட்டிக் டைப்போல் மெமெண்ட் அஸ் சின்ன பேரா மேக்னட்டிக் மெட்டீரியல் அதை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேரா மேக்னடிக் பேரா மேக்னடிக் மெட்டீரியல் மாதிரி தான் இதுக்கு என்னவாக இருக்கும் மேக்னெட்டிக் டைப்போல் மெமெண்ட் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் த ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் எ ஸ்மாலர் ரீஜியன் கால்ட் ஃபெரோ மேக்னடிக் டொமைன் அப்படி மாதிரி சொல்லியிருப்போம் இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கோம் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி அந்த பேரா மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் ஒவ்வொரு டொமைன்ஸாக அமைஞ்சு ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் டொமைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் மேக்னடிக் மூமெண்ட்ஸாக ஸ்பான்டனைஸ்லி ஸ்பான்டனேஸலி அலைன் இன் அ டேரெக்ஷன் அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த டொமைன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அலைன் ஆகிருக்கும் இந்த டயக்ராமில் பாருங்கள் ஒவ்வொரு டொமைன்ஸும் என்ன பண்ணிருக்கு அந்த மேக்னடிக் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டொமைன்லையும் யூனிஃபார்ம் மேனரில் அந்த மேக்னடிக் டைப் ஆஃப் மூமெண்ட் அலைன் ஆயிருக்கு ரைட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் இஸ் காஸ்ட் பை ஏ ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் அரைசிங் ஃப்ரம் எலக்ட்ரான் ஸ்பின் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படி மாதிரி சொல்லலாம் அதாவது இதில் இருக்கக்கூடிய மேக்னடிக் ஸ்பின் அதாவது என்ன சொல்லலாம் இன்டராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டொமைன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ஸ்பின் நாள் அப்போ எலக்ட்ரானோட ஸ்பின் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு ஸ்பின் என்ன அதுக்கு ஒரு ரெண்டு இருக்கும் ஒன்று மைனஸ் ஆஃப்னு சொல்லலாம் இன்னொன்று ப்ளஸ் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லலாம் சரிங்களா அந்த ஸ்பின் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கு ரெண்டு அந்த அலைன்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா த ஈச் டொமைன் ஹேஸ் அ நெட் மேக்னட் மேக்னடைசேஷன் இன் அ டேரக்ஷன் சரிங்களா ஒவ்வொரு டொமைன்ஸும் ஒரு குறிப்பிட்ட திசையில் என்னவாக இருக்கும் மேக்னட்டாக மாறி இருக்கும் சரிங்களா ரைட் ஹவ் ஓவர் த டேரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னடைசேஷன் வேரிஸ் ஃப்ரம் டொமைன் டு டொமைன் அண்ட் தஸ் நெட் மேக்னட்டைசேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிமனிஸ் என்னவாக இருக்கும் ஜீரோ அதாவது ஒவ்வொரு டொமைனும் அதோடய மேக்னட்டைசேஷன் வேரி ஆகிறதுனால ஒன்றுலேருந்து ஒன்று வேரி ஆகிறதுனால அதனோட நெட் மேக்னடைசேஷன் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சரிங்களா ரைட் இப்போது இந்த ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியலில் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னடிக் ஃபீல்டில் நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரெண்டு ஃபீல்டு ரெண்டு எஃபெக்ட் கிடையுது ஒன்று என்ன அப்படின்னா த டர்மைன்ஸ் ஹேவிங் மேக்னட்டிக் மொமெண்ட்ஸ் பேரல் டு தி ஃபீல்ட் க்ரோ இன் சைஸ் சரிங்களா ரைட் அப்போ என்ன சொல்லியிருக்கோம் இப்போது இந்த டொமைனை மேக்னட்டிக் ஃபீல் மொமெண்ட்ஸுக்கு பேரலாக பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா டொமைனோட சைஸ் என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த அதர் டொமைன்ஸ் ஆர் ரொட்டேட்டட் ஸோ தேட் தே ஆர் அலைன் வித் தி ஃபீல் அப்போது என்ன இருக்கும் அதுக்கு பேரலாக இல்லாத மற்ற டொமைன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகி எக்ஸ்டர்னல் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷனில் அலைன் ஆகும் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம் சரிங்களா இப்போ அதுதான் அந்த மேக்னட்டிக் டொமைன்ஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அயன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இல்லாமல் இருக்கும்போது அயன் நைல்ஸோட டொமைன்ஸ் சரிங்களா அடுத்து ரெண்டாவது டயாகிராம் பாருங்கள் அயான் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல் அப்போது இந்த அயானை நான் மேக்னட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய டொமைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அலைன் ஆகிடுச்சு அது இது நான் மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்காது எந்த ஒரு டொமைன்ஸும் இருக்காது புரிஞ்சிதுங்களா ரைட் இல்லை அடுத்தது இந்த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த மேக்னட்டிக் மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்போ நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும் ஸ்ட்ராங்லி டென்டென்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் சரிங்களா அந்த பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொன்ன மாதிரி தான் அங்கேயும் இதே தான் நடக்கும் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன இருக்கும் டெண்டென்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் பார்ட் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் சரிங்களா ரைட் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கலாம் எதா ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் மேக்னடிசம் இன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் அப்ளைடு ஃபீல்ட் ஆர் கால்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ரைட் இப்போ இந்த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் என்னென்னா இந்த மேக்னட்டிக் சசப்டபிலிட்டி பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் தென் லார்ஜராக இருக்கும் அப்போ பேர மேக்னட்டிக்னு சொல்லும்போது என்ன இருந்தது சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் தான் ஆனால் ஸ்மாலராக இருந்தது ஆனால் ஃபெரோ மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னவாக இருக்கும் அதோட சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் அண்ட் லார்ஜராக இருக்கும் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லார்ஜராக இருக்கும் தென் மேக்னட்டிக் ஃபீல் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன் டு தி ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ் இன் அ மேக்னட்டிக் ஃபீல்ட் அடுத்த நாளாவதா த சசப்டபிலிட்டி இஸ் இன்வர்ஸி ப்ரொப்போர்ஷனல் டு தி டெம்ப்ரேச்சர் அப்போ இந்த சசப்டபிலிட்டி வர்சஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கான்செப்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு லா கொடுத்துருக்காங்க லா அப்படின்னா க்யூரி லா கியூரி வைஸ் லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் இல்லை இதில் இருந்து என்ன பண்ணிக்குவோம் க்யூரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ரைட் பார்த்துக்கலாம் இப்போ க்யூரி வைஸ் லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த டெம்ப்ரேச்சர் இன்க்ரீசஸ் த பெரோ மெக்கானிசம் டிக்ரீஸர் டியூ டு தி இன்க்ரீஸ் தெர்மல் எஜிட்டேஷன் ஆஃப் தி அட்டாமிக் டைப்போல்ஸ் சரிங்களா இப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனோட என்ன சொல்லியிருந்தோம் ஃபெரோமேக்னட் ஃபெரோமேக்னட்டிசம் என்ன பண்ணும் டிக்ரீஸ் ஆகும் எதனால அப்படின்னா இன்க்ரீஸ் தெர்மல் எஜிடேஷன் அதை எஜிடேஷன் அப்படின்னா அந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா வெப்ப கிளர்ச்சி அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதனால நமக்கு என்ன கிடைக்கும் ஃபெரோமேக்னட்டிசம் டிக்ரீஸ் ஆகும் எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபெரோமேக்னட்டிசம் டிக்ரீஸ் ஆகும் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் அ பேரா மேக்னடிக் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆயிருக்கும் திடீர்னு பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அயான்னு சொல்லி எடுத்துக்கோமே இப்போ அயானை தௌசண்ட் கெல்வீனுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா தௌசண்ட் கெல்வினில் அயான் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல் பாராவாக மாறும் சரிங்களா அப்போ இந்த மாறக்கூடிய அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கியூரி டெம்பரேச்சர் அதாவது டிசி அப்படி சொல்லிக்கலாம் இதை டூ மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம் டிஃபைன் க்யூரி டெம்பரேச்சர் அப்போ என்ன எழுதிக்கலாம் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் அ பேரா மேக்னட் மெட்டீரியல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பேரா மேக்னட்டாக தட் இஸ் நாட் ஆன்ஸ் அ கியூரி டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லி எழுதுக்கலாம் ஐயான்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அதனோட டெம்பரேச்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கெல்வின் இப்போ இதில் வந்து க்யூரி வைஸில் அவன் என்ன பண்ணலாம் டிஃபைன் பண்ணிக்கலாம் ரைட் அப்போ அதாவது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா த சசெப்டபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் அபோ த கியூரி டெம்பரேச்சர் இஸ் கிவன் அதை க்யூரி டெம்பரேச்சர்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கேன் சசப்டபிலிட்டியை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது சை எம் சீக்குவல் டு சி டவட் பை டி மைனஸ் டிசி அப்போ சிங்கிறது என்னது க்யூரி கான்ஸ்டன்ட் டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இனிஷியலாக இருக்கும்போது டிசி அப்படிங்கிறதுனா இருக்கும் அதோட ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் அதை என்ன சொல்லணும் அப்படின்னா கியூரி டெம்பரேச்சர் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம் அப்போது இந்த ரிலேஷனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க கியூரி வைஸ்லா அப்போ கியூரி வைஸ்லா அப்படின்னா என்னென்னு சொல்லி எடுத்துருக்கலாம் த சசப்டபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் அபவ் த கியூரி டெம்பரேச்சர் அதாவது சசப்டபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல்லையும் கியூரி டெம்பரேச்சர்னு கம்பைன் பண்ணி ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்கோம் அதான் கியூரி வைஸ்லா அதாவது சை இஸ் ஈக்குவல் டு சி டவட பை டி மைனஸ் டிசி டிங்கிறது அப்ளைட் டெம்பரேச்சர் மைனஸ் டிசி அப்படிங்கிறது க்யூரி டெம்பரேச்சர் சரிங்களா இப்போ அதனோட ரிலேஷன் தான் நமக்கு இங்கே இந்த கிராஃபில் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க சரிங்களா ரைட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த டயா ஃபெரோ அண்ட் பேரா மேக்னட்டோட ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதனோட ஸ்டேட்ஸை வச்சு பார்க்கலாம் இப்போ ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா சால்ட் ஸ்டேட்டாக இருக்கும் பேரா மேக்னட் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன் பி சாலிட் லிக்விட் ஆர் கேசஸ் சரிங்க அதே மாதிரி டயா என்ன இருக்கும் அதுவும் அதே மாதிரி சாலிட் லிக்யூட் ஆர் கேசஸ் இந்த மூணு ஸ்டேட்லேயும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் மேக்னட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை எ மேக்னட் அப்போது மேக்னெட்டோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரோ மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிருக்கும் மேக்னெட்டால் ஈஸியாக வேகமாக ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம் அடுத்து பேரா மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா வீக்லி அட்ராக்டட் பை எ மேக்னட் அதேமாதிரி டயா மேக்னட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லிக்கலாம் வீக்லி ரிப்பல் பை அ மேக்னட் சொல்ல முடியும் அடுத்து பிகேவியர் ஆஃப் அண்ட் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல் சரிங்களா அப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்கும்போது ஃபெரோ மேக்னட்டாக இருந்துச்சு அப்படின்னா டென் டு மூவ் ஃப்ரம் லோ டு ஹை ஃபீல் அதாவது என்ன சொல்லியிருக்கோம் வீக்கர் பார்ட் டு ஹையர் பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம் பேரா மேக்னட் சேம் அதே மாதிரி தான் டென் டு மூவ் ஃப்ரம் லோ டு ஹை ஃபீல் ரீஜியன் அதாவது வீக்கர் பார்ட் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் அதுக்கு இதுக்கு ரெண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்னா இது டயா மேக்னட் டென் டு மூவ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட் சரிங்களா ரைட் அடுத்து பிஹேவியர் அண்டர் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நாம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் தே ப்ரிசர்வ் த மேக்னடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ரிமூவ் சரிங்களா ரைட் இப்போ அடுத்து இது பேரா மேக்னட் அப்படின்னா சேம்

டயா மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன இருக்காது டெம்பரேச்சர்னால அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ நோ எஃபெக்ட் ஃபோமியபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபெரோமேக்னெட்டுக்கு வெரி ஹையாக இருக்கும் பேரா மேக்னட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லிட்டில் கிரேட்டர் தேன் யூனிட்டி அதாவது ஒன்றை விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்கும் ஆனால் டயா மேக்னட் சொல்லும்போது லிட்டில் லெஸ் தேன் யூனிட்டி ஒன்றை விட லெஸராக இருக்கும் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேரோமேக்னட்டுக்கு வெரி ஹை அண்ட் பாசிட்டிவாக இருக்கும் பேர அப்படின்னா லிட்டில் கிரேட்டர் தன் யூனிட்டி அண்ட் பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி டயா லிட்டில் லெஸ் தன் யூனிட்டி அண்ட் நெகட்டிவாக இருக்கும் தென் பேரோ மேக்னட்டிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அயான் நிக்கால் அண்ட் கோபால்ட் பேரமேக்னட் அப்படின்னு சொல்லும்போது லித்தியம் டென்ட்லம் மேக்னீஷியம் அப்படின்னு சொல்லி டயா மேக்னட் அப்படின்னு சொல்லும்போது காப்பர் சில்வர் கோல்டு இப்போ இது எட்டுந்தான் நம்ம இப்போ என்னது டயா பாரா அண்ட் ஃபேரோ மேக்னட்ஸ் என்ன பண்ணலாம் அந்த எட்டு ப்ராப்பர்ட்டீஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இதை வந்து உங்களுக்கு எக்ஸாமில் த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கம்பேரிசன்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் அப்படி இல்லை இந்த ரெண்டுது ப்ளஸ் இந்த மூணு டயாகிராம்ஸ் நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா டயா மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது மேக்னடைசிங் ஃபீல் ஹெச் வந்து ஜீரோவாக இருக்கும்போது அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு இல்லாத போது அந்த மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும் அப்போது மேக்னட்டிக் மூமெண்ட் என்னாக இருக்கும் ஜீரோ பேர மேக்னெட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னடிக் மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கும்போது இந்த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும் ரேண்டம் மேனரில் என்ன பண்ணியிருக்கும் அலைன் ஆகிருக்கும் அதே மாதிரி ஃபெரோ மேக்னடிசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நெட் மேக்னட்டிக் மோமெண்ட் இன் டொமைன் பட் தே ஆர் ரேண்டம்லி என்னவாக இருக்கும் அலைனாக அந்த டொமைன் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சும்மா சாதாரணமாகவே கொடுத்து வச்சுருக்காங்க ரைட் இப்போ இதே இதை என்ன பண்ணியிருக்கேன் மேக்னடை நான் வச்சிருக்கும் போது இந்த டயா ஃபெரோ அண்ட் பார்க்னட்டிக் மெட்டீரியல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க ரைட் இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள இந்த டயா மேக்னட்ஸை வச்சோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அலைன் ஆப்போசிட் டு தி ஃபீல்ட் அதாவது ஃபீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அலைன் ஆகிருக்கும் ஆனால் பாரா மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அலைன் வித் தி ஃபீல்டு அதே மாதிரி ஃபெரோ மேக்னட்டோ என்னவா இருக்கும் அந்த மே நம்ம எந்த டேரக்ஷனில் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த டேரெக்ஷன் என்ன இருக்கும் அலைனாக இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்து இதை என்ன பண்ணியிருக்காங்க மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டியை கிராஃபில் நமக்கு காமிச்சிருக்காங்க இப்போ டயா மேக்னடிசம் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண என்ன இருக்கும் மேக்னடிக் மோமெண்ட் டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா ஆனால் இது பேரா மேக்னட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மேக்மெண்ட் என்ன இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சேம் அதே தான் இங்கேயும் சரிங்களா ரைட் இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா ரைட் இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த அசைன்மெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க உங்கள் நோட்டில் எழுதி படிச்சுக்குவோங்க அதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் டயா பாரா அண்ட் ஃபெரோ மேக்னடிசம் ரெண்டாவது கொஸ்டின் டிஃபைன் க்யூரி டெம்பரேச்சர் மூன்றாவது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டேட் க்யூரி லா சரிங்களா இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ